ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. பாதைக்கு வெளிச்சம் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த காலை வேளையிலும் உங்களுடைய தியானத்திற்காக பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வார்த்தையை நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 10:13 நான் வாசிக்கிறேன். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். In English, no temptation has overtaken you that is not common to man. God is faithful and he will not let you be tempted beyond your ability. But with the temptation he will also provide the way of escape that you may be able to endure it. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் தொலைக்காட்சிக்கு முன்பதாக அமர்ந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த வேதாகமத்தில் நான் வாசித்த வேத வசனத்தின்படி மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்கிறது. உங்கள் திராணிக்கு மேலாக அவர் உங்களை சோதிப்பதற்கு இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குகிறவர் என்று பரிசுத்த வேதத்தில் வாசிக்கிறோம். சோதனை என்கிற வார்த்தை இந்த நாளிலே, சோதனை என்பது உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதருக்கும் ஏற்படுகிற ஒரு காரியம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்து வாழ்க்கையிலே ஓடிக்கொண்டிருக்கிற எல்லா மனிதர்களும் பலவிதமான சோதனையில் அகப்படுகிறார்கள். ஏன் இந்த காலை வேளையிலே இந்த தொலைக்காட்சிக்கு முன்பதாக அமர்ந்து இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட பலவிதமான சோதனைகள். எத்தனை சோதனையை நான் தாங்குவேன், எந்தெந்த வேதனையை நான் தாங்குவேன், என்னால் முடியவில்லை என்று சோர்ந்து போய் வேதனையோடு தத்தளிப்போடு இந்த காலை வேளையில இந்த தொலைக்காட்சிக்கு முன்பதாக அமர்ந்து இந்த செய்தினைகள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். பரிசுத்த வேதாகமம் இப்படியாக சொல்கிறது, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. பரிசுத்த வேதாகமத்திலே லூக்கா 8:13 வாசித்து பாருங்கள். கொஞ்ச காலம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொன்னார் லூக்கா 22:46, நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆக உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பலவிதமான பற்பல விதமான சோதனைகள் உண்டு. இந்த காலை வேளையிலே சோர்ந்து போய் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, அன்பு தாயாரே தகப்பனாரே, ஏன் எனக்கு இந்த சோதனை வந்தது, இந்த சோதனை என்னால் தாங்க முடியவில்லையே என்று சோர்ந்து போயிருக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே இந்த வேத வசனம் 3 பகுதியை நமக்கு சொல்கிறது. முதலாவது பகுதி, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. இரண்டாவது, உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடுக்கிறவர் அல்ல. மூன்றாவது, சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவாராம். நம்பர் 1, முதலாவது நான் சொன்ன முதலாவது பகுதி 1 கொரிந்தியர் 10:13 வாசித்தது போல மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. யாக்கோபு 1:12 வாசித்து பாருங்கள். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு
கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம்மனின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். உங்களுடைய வாழ்க்கையிலே மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. எல்லா மனிதர்களுக்கும் ஏற்படுகிற பற்பல விதமான சோதனை தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் நடந்தேறி கொண்டிருக்கிறது. பரிசுத்த வேதம் சொல்கிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆக நம்முடைய வாழ்க்கையில வருகிற சோதனை யாருக்கும் வராத ஒன்றல்ல, எல்லாருக்கும் வருகிற சோதனை தான் உங்களுக்கு வந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற வாலிப சகோதரனை, வாலிப சகோதரியே, சோர்ந்து போகாதே. உன்னுடைய வாழ்க்கையில சோர்ந்து போய் உன்னுடைய ஜீவியத்திலே உன்னுடைய முயற்சியை விட்டுவிடாதபடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உன்னுடைய விசுவாசத்தை வைத்து ஆண்டவருடைய சமூகத்தை சார்ந்து கொள்ளுங்கள். சிலர் சோதனை நேரத்திலே தாங்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜபிக்காமல் பலருக்கு பலருடைய ஜெப உதவியை நாடுவார்கள். நீங்கள் ஜெபியுங்கள், நீங்கள் ஜெபியுங்கள் பிரதர், நீங்கள் ஜெபியுங்கள் என்று ஊரெல்லாம் போன் பண்ணி ஜெபத்தை தேடுவார்கள். என்னிடத்திலும் கூட பலர் தொலைபேசியில தொடர்பு கொண்டு பாஸ்டர் எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லுவார்கள். நான் கேட்கிற முதலாவது கேள்வி, உங்களுடைய ஜெப தேவையை நீங்கள் ஆராதிக்கிற உங்களுடைய திருச்சபையில் இருக்கிற உங்களுடைய போதகருக்கு முதலாவது சொன்னீர்களா? உங்கள் போதகரோடு ஐக்கியமாக இருக்கிறீர்களா? உங்கள் போதகரிடத்தில் தெரிவித்து ஜெபிக்க சொல்லாத ஒரு ஜெப விண்ணப்பத்தை என்னிடத்தில் நீங்கள் சொல்வது என்ன நியாயம்? இது ஒழுங்கல்ல. நீங்கள் ஆராதிக்கிற உங்கள் திருச்சபையிலே போய் உங்கள் போதகரோடு இணைந்து குடும்பமாக ஜெபியுங்கள் என்று சொல்வது நான் என்னுடைய வழக்கம். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சோதனை நேரத்திலே நாம் தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க வேண்டும். நல்லது, மற்ற எல்லாரும் நமக்கு ஜெபிப்பது நல்லதுதான். ஆனால் ஆண்டவர் வேத புஸ்தகத்திலே வைத்திருக்கிற ஒழுங்கை நாம் பின்பற்ற வேண்டும். ஒருவேளை இந்த காலை வேளையிலே என்னுடைய வாழ்க்கையில் இப்படி நடந்து விட்டதே, நடக்க கூடாதவன் என் வாழ்க்கையில் இப்படி நடந்துருச்சே, இந்த பிளஸ் டூ எக்ஸாம்ல நான் எதிர்பார்த்த மார்க் வரலையே, ஐயோ நான் எதிர்பார்த்த படிப்பை படிக்க கூடாதபடி சந்தர்ப்பத்தை நழுவ விட்டேனே என்று சோர்ந்து போய் குழப்பத்தோடு இருக்கிற வாலிப சகோதரனே, சகோதரியே, ஐயோ பிளஸ் டூல ஃபெயில் ஆயிட்டனே, தற்கொலை தான் இதற்கு முடிவு என்று உங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிற வாலிப சகோதரனே, சகோதரியே, உன் காலத்திற்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும்? ஆண்டவர் உன் பக்கத்தில் இருக்கிறார். எல்லோருக்கும் நேரிடுகிற சோதனை தான் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தே வருகிறது என்பதை நீ மறந்து போக வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையிலே வருகிற சோதனை வேதனை இவைகள் மாறி மாறி வரலாம். மத்தேயு 11:28 வாசித்து பாருங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு சொல்லியிருக்கிறாரே, சோர்ந்து போகாதீர்கள். இரண்டாவது, உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் உங்களுக்கு இடம் கொடாமை. உங்களுடைய திராணிக்கு மேல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை சோதிப்பதற்கு இடம் கொடுக்க மாட்டார். ஆதியாகமம் 22:1 வாசித்து பாருங்கள். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை இப்பொழுது நீ அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்திற்கு போய், அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியிடு என்றார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். யோசித்து பாருங்கள், ஆண்டவர் ஆபிரகாமை சோதித்தாராம். அவனுடைய உள்ளம் எத்தனை குழம்பி இருக்கும், ஆனாலும் தேவன் பேரில் வைத்த விசுவாசம் அசைக்க முடியாத விசுவாசம், என் தேவனனை கைவிடவே மாட்டார் என்பதை அவன் அறிந்திருந்தபடியினால்தான் தைரியமாய் மகனை அழைத்துக் கொண்டு போகிறான். ஆதியாகமம் 22:10 வாசித்து பாருங்கள். கற்களை அடுக்கி பலிபீடத்தை எல்லாம் ஒழுங்கு செய்துவிட்டு மகனை தூக்கி அதில் வைத்து கத்தி எடுத்து ஓங்கி வெட்டுவதற்காக அவன் முற்பட்ட பொழுது, ஆதியாகமம் 22:11-12 ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்கள். ஆண்டவர், ஆபிரகாமே, பிழையாண்டவனுக்கு ஒன்றும் செய்யாதே, இப்பொழுது நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் அவனுடைய விசுவாசத்தை சோதித்து தன்னுடைய மகனாகி ஈசாக்கை பலியிடவன் முற்பட்ட பொழுது ஆண்டவர் தடுத்து நிறுத்தினார்.
அதே மலைகளில் ஒரு முட்புதரில் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டை ஆபிரகாம் பலி செலுத்தி யெகோவாயிரே என்று அவரை உயர்த்தினானே. உங்கள் திராணிக்கு மேலாக கர்த்தர் உங்களை சோதிக்க விடவே மாட்டார். கவலைப்படாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். என்னுடைய மகன் இப்படி போய்கொண்டிருக்கிறானே, என்னுடைய மகள் இப்படி போய்கொண்டிருக்கிறாளே என்று சோதனையில் வேதனையில் சோர்ந்து போகாதீர்கள். ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணியுங்கள். அவருடைய நாமம் யெகோவாயிரே, எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறவர், உங்களுடைய கண்ணீரை பார்த்துக் கொண்டிருக்கிறார். மூன்றாவது பாருங்கள், சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் என்று 1 கொரிந்தியர் 10:13 வாசிக்கிறோம். எத்தனை நல்ல ஆண்டவர் பாருங்கள். சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குகிற நம்முடைய ஆண்டவர். சங்கீதம் 34:19 வாசித்து பாருங்கள். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் அவனை விடுவிப்பாராம். சங்கீதம் 33:19 வாசித்து பாருங்கள். பஞ்சகாலத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. இவர்களை சங்கீதம் 33:18 வாசித்து பாருங்கள். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள். சோதனையோடு கூட சோதனைக்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குகிறவர் நாம் ஆராதிக்கிற அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்து. இந்த காலை வேளையிலே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில வருகிற சோதனைகள் வேதனைகள் நிரந்தரமானவைகள் அல்ல, தற்காலிகமானவைகள். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள் என்று ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லியிருக்கிறார். உங்களுடைய சோதனை காலம் கொஞ்ச காலம். சோர்ந்து போகாதே மகளே, சோர்ந்து போகாதே மகனே. இக்காலத்து பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. உன்னுடைய வாழ்க்கையை சோர்ந்து போகாமல் எழுந்திரு. கர்த்தருக்காக ஓடு. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரரே, ஊழியத்தில் வருகிற பலவிதமான சோதனைகள் வேதனைகளிலே சோர்ந்து போய் உங்களுடைய வாழ்க்கையிலே முடங்கி கிடக்கிறீர்களோ, எழுந்திருங்கள். எலியாவே எழுந்திரு, போஜனம் பண்ணு. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையோடு கூட தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குகிற தேவன். செபிக்கலாமா? என்னோடு கூட சேர்ந்து செபிப்பீங்களா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளிலே உம்முடைய சமூகத்திற்காக நன்றி ராஜா. தேவ கிருபை தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். சோதனையில் ஆண்டவரே ஜெயித்து உமக்காக எழும்பி ஓட கர்த்தரவர்களுக்கு வேண்டிய கிருபை தருவீராக. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் பிதாவே, ஆமென். பாதைக்கு வெளிச்சம் என்கிற இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமென். ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 6:30 காலை 9:00 மாலை 6:30 நடைபெறுகிறது. சிறுவர் ஆராதனை ஞாயிறு காலை 10:30, வாலிபர் ஆராதனை ஞாயிறு மாலை 4:30 நடைபெறுகிறது. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்களது முகவரி: ரெவரண்ட் பி சுதாகரன் சாமுவேல், தலைமை போதகர், சியோன் ஏஜி திருச்சபை, நம்பர் 8 புத்தத்தெரு, காமராஜபுரம், சென்னை 600073. மொபைல் நம்பர் 9382117257 மற்றும் 9381117257.